தேவையான பொருட்கள் ஒரு மூணு தக்காளி, பெரிய தக்காளியாக கட் பண்ணிக்கோங்க. ஒரு உருளைக்கிழங்கு, கால் டீஸ்பூன் அளவு ஜீரகம், கால் டீஸ்பூன் அளவு கடுகு உளுந்தம்பருப்பு, தேவைக்கேற்ப உப்பு, சிறிதளவு கருவேப்பிலை, சிறிதளவு கொத்தமல்லி தழை, ஒரு ரெண்டு மீடியம் சைஸில் வெங்காயம் நீளவாட்டில் அரிஞ்சு வச்சுக்கோங்க. ஒரு 15 காய்ந்த மிளகாய் எடுத்துக்கோங்க. தேவைக்கேற்ப நம்ம எண்ணெய் சேர்த்துக்க போகிறோம். வாங்க இப்போ எப்படி செய்யலாங்கிறத பார்ப்போம். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துட்டோம். இப்போ நம்ம எண்ணெய் காஞ்சிருச்சு, கடுகு ஜீரகத்தை போட்டு நம்ம தாளிக்க போகிறோம். கொஞ்சம் வெடிக்கட்டும். கடுகு சீரகம் வெடிச்சிருச்சு. அடுத்ததான் நம்ம கருவேப்பிலைய போட போகிறோம். அடுத்ததாக வெங்காயமும் வரமிளகாயும் சேர்க்க போகிறோம். கொஞ்சம் வதங்கட்டும். ஒரு டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. மஞ்சள் பொடி நம்ம சொல்கிறதுக்கு மறந்தாச்சு. ஸோ ஒரு அரை டீஸ்பூன் அளவு மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கோங்க. இதோட வெங்காயம் வதங்கிருச்சு. இப்போ அடுத்ததை தக்காளியை நம்ம ஆட் பண்ண போகிறோம். தக்காளியும் வதங்கிருச்சு மக்களே. இப்போ உருளைக்கிழங்கு ஆட் பண்ண போகிறோம். அப்படியே மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் வேக விட்டுருங்க. மூடி வைங்க. மறுபடியும் மூடி வச்சுருந்து ஒரு 15 நிமிஷம் வேக விட்டுருக்கோம். வேக விட்டதுக்கு பிறகு இப்போ நம்ம மசிச்சு விட போகிறோம். நல்லா வெந்துருச்சு. இப்போ இந்த மாதிரி மசிச்சு விடுங்க. நல்லா மசிஞ்சிருச்சு. இப்போ உங்களுக்கு கிரேவி மாதிரி வேணும் அப்படின்னாக்க இப்படியே வச்சுக்கோங்க. கொஞ்சம் தண்ணியாக இருக்குன்னா உங்களுக்கு தேவைப்பட்ட அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இதோட அவ்வளோதான். சுவையான சூப்பரான தக்காளி உருளைக்கிழங்கு கடைசல் ரெடி ஆயிருச்சு. ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான். வீட்டில் செஞ்சு பாருங்கள். மீண்டும் ஒரு சுவையான ரெசிபியில் சந்திப்போம்.